ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 இன்னும் கூடிய விரைவில் மார்ச் 22 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்க போகுது. சென்னை சிதம்பரம் சேப்பாக்கம் ஸ்டேடியமில் சிஎஸ்கே அதுக்கப்புறம் ஆர்சிபி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச் ஆட போகிறாங்க. இட்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு டோர்னமெண்ட் அண்ட் ஒரு கிட்டத்தட்ட 2 மாதம் நடக்க போகிற ஒரு டோர்னமெண்ட். எல்லாருமே அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லா டீமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இந்த ப்ரீ கேம்ப் செஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டாங்க. அவைலபிள் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே ப்ரீ கேம்ப் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு சில சீரீஸ்லாம் முடியுது, அதுலேருந்து பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆக போறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டோர்னமெண்ட். ஆனால் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய விஷயம் தான் எல்லாரையும் போட்டு கடுப்பாக்கும் அப்படின்னா அது அந்த இன்ஜூரி மட்டும் தான். ஏன்னா நீங்க லாஸ்ட் இயரே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டோர்னமெண்ட், ஆனால் நிறைய முக்கியமான பிளேயர்ஸை லாஸ்ட் இயர் மிஸ் பண்ணிச்சு. குறிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, ரிஷப் பந்த், கேஎல் ராகுல், கேன் வில்லியம்சன், ரஜத் பட்டிதார், வில் ஜாக்ஸ், ரீஸ் டாப்லி, இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் போனாட்டி விளையாடாம இருந்தாங்க. அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் இப்ப அவைலபிளா இருக்காங்க. பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் இன்ஜூரியினால தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில பிளேயர்ஸ் பர்சனல் ரீசன்ஸ்னாலையும் வந்து நாங்க ரூல்ட் அவுட் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10 டீம்ல இருக்கிற இன்ஜூரிஸ் அண்ட் பர்சனல் ரீசன்ஸ்னால யார் யாரெல்லாம் வந்து வெளியில போனா அப்படிங்கறத பத்தி பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்லி வந்து இந்த ரூல்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்குள்ள போகலாம். இப்பயே ஒரு சில பேர் ரூல்ட் அவுட் ஆயிட்டு அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் அறிவிச்சுட்டு இருக்காங்க. அது யார் யாரு அண்ட் ரொம்ப சிவியரான இன்ஜூரி யார் யாருக்கு இருக்குங்கிறது இந்த ஒரு பார்ட்ல பேசிரலாம். ஃபர்ஸ்ட்லி கஸ் அட்கின்சன், கேகேஆர், அவர் வந்து பாத்தீங்கன்னா வொர்க்லோட் மேனேஜ்மென்ட் காரணமாக ஐபிஎல் 2024 விளையாடல அப்படிங்கற மாதிரி அறிவிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பிளேயர் கஸ் அட்கின்சன். ஆனா அவரோட வொர்க்லோட் மேனேஜ்மென்ட் இருக்கு அப்படிங்கறதுனால அவர் வேண்டாம் வரல அப்படிட்டாரு. அதனால துஷ்வந்தா சமீராவை அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க கேகேஆர். மார்குட் எல்எஸ்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருந்தாங்க, அவரை வந்து ரீடெயின் வேற பண்ணாங்க. ஆனா அவர் வந்து எனக்கு வொர்க்லோட் மேனேஜ்மென்ட் இருக்குப்பா அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவிச்சிட்டாரு. சோ அவருக்கு பதிலா வந்து அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப் இருக்கு அப்படிங்கிறதுனால வருவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல சீரியஸ்லி. பட் ஆனா இவங்க ரெண்டு பேருமே இந்த ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலயும் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ 10 டீம்லையும் யார் யாரெல்லாம் இன்ஜுரியில் இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து சிஎஸ்கே, நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி டெவான் கான்வே அவருக்கு லெஃப்ட் தம்பி இன்ஜுரி, மேபி அவர் மே வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது, அதுக்கப்புறம் என்னங்கிறத கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. சிவம் டூபைக்கு வந்து பாத்தீங்கன்னா சைடு ஸ்ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜூரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் குள்ள அவர் ஃபிட் ஆயிடுவாரு, அப்படி இல்ல அப்படின்னா 1 or 2 matches மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் போயிட்டு இருக்கு. அவர் NCAல இருக்காரு, டைரக்டா NOC வாங்கிட்டு டீமோட கேம்ப்ல கூடிய விரைவில் ஜாயின் ஆயிடுவாரு. அதுக்கடுத்தபடியா மதிசா பதிரானா, அவருக்கு வந்து கிரேட் 1 ஹாம்ஸ்ட்ரிங் ஏற்பட்டிருக்கு. அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல அவர் அவைலபிளா இருப்பாரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டவுட் தான். சோ மேபி அவர் வந்துருவாரு, ஆனா 11ல இருக்கிறது அப்படிங்கிறது கஷ்டங்கிற மாதிரி சொல்றாங்க. எஸ் பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தபடியா குஜராத் டைட்டன்ஸ், அவங்களோட இன்ஜூரி லிஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி முகமது சமி, அவருக்கு ஆங்கிள் இன்ஜூரி ஏற்பட்டிருக்கு. அவர் இந்த சீசனே ஃபுல்லாக மிஸ் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரஷித் கானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் இன்ஜூரி இருக்கு, அது ஒரு 3-4 மாசமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஒரு பவுலருக்கு பேக் இன்ஜூரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயங்க. எஸ் நிறைய பிளேயர்ஸை காலி பண்ணதே அந்த பேக் இன்ஜூரி தான். பட் அவர் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் வந்து விளையாடுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க, மேபி 1 or 2 matches, பட் வந்தால் தான் தெரியும் என்ன கதை அப்படின்ட்டு. பட் அவர் வந்து பேக் இன்ஜுரினால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்தபடியாக மேத்யூ வேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் காமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து 1st 2 matches வந்து அவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிற நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி ஒரு இது அப்படிங்கிறது வந்து தெரியல. அண்ட் இதை தாண்டி ராபின் மின்ஸ்னு ஒரு பிளேயர் இருக்கார், இப்போ ரீசெண்டாக எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைப் கிரிக்கெட்டர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய பைக் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இந்த சீசன் மிஸ் பண்ண போகிறாருங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருந்தோம்.
வரைக்கும் நியூஸஸ் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா அந்த கம்ப்ளீட் நியூஸுமே ஃபேக் அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி ராபின் மின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிராக்டிஸ் கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுனே தெரியல, ஏன்னா அவங்க அப்பாவோட இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பெரிய பெரிய நியூஸஸ் பேப்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்திருந்துச்சு. ஆனா அவர் எப்படி பிராக்டிஸ் செஷன் வந்தாரு அப்படிங்கறது எனக்கும் வந்து சத்தியமா தெரியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அண்ட் அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட்டா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, அவர் வந்து இப்ப கம்ப்ளீட்டா ஃபிட் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதுக்கடுத்தபடியா மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் அவருக்கு ஆங்கிள் இன்ஜூரி, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஹெரினா சர்ஜரி பண்ணியிருக்காரு. மேபி 1 or 2 மேட்சஸ் மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஆனா அவரும் NOC வாங்குறதுக்காக NCA பெங்களூர்ல இருக்காரு, பட் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹர்திக் பாண்டியா அவருக்கு ஒரு ஆங்கிள் இன்ஜூரி இருந்துச்சு, ஆனா அவர் ஃபர்ஸ்ட் மேட்சஸ்ல இருந்தே இருப்பாரு. ஏன்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த DOI பட்டியல் டொமஸ்டிக் டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் விளையாண்டுருக்காரு, நல்லா பவுலிங்கும் போட்டிருக்காரு, பேட்டிங்கும் பண்ணியிருக்காரு. அவர் கம்ப்ளீட்டா ஃபிட் மாதிரி தான் தெரியுறாரு, பட் ஸ்டில் அவர் ஒரு ஆங்கிள் இன்ஜூரியில இருந்து வர்றாரு. அதுக்கடுத்தபடியா KKR பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி கஸ் அட்கின்சன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட், அதனால அவருக்கு பதிலாக வந்து துஷ்மந்தா சமீராவை ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஆனா துஷ்மந்தா சமீராவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாட்ரைப்ஸ் இன்ஜூரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு இப்ப. ஸோ அது வந்து என்ன மாதிரி ஒரு மைண்ட் இதுன்னே தெரில, அவைலபிளா இருப்பாரா இல்லையாங்கிறதே தெரில. அதுக்கான டாக் போயிட்டு இருக்கு. ஓகே, ஜேசன் ராய் பர்சனல் ரீசன்ஸ்னால வெளில போயிட்டாரு. பில் சால்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்தபடியா LHC பொறுத்த வரைக்கும் மார்குட் கதை நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன். அதுக்கடுத்தபடியா KL ராகுல் அவருக்கு ஒரு பேக் இஷ்யூஸ் இருக்கு. ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து போயிட்டு வந்தாரு, ஆனா அவர் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லேருந்தே ஃபிட்டா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. மார்க்கஸ் ஸ்டாயின்ஸ் அவருக்கு ஒரு பேக் இன்ஜூரி இருக்கு, அவரும் ஆனா ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லேருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டா ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. DC சைடு வந்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட் அவருக்கு வந்து மல்டிபிள் இன்ஜூரிஸ் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து வெளில வர்றாரு அவரு. அவர் வந்து இந்த சீசனே மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இப்போ போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு தெரியல, ஏன்னா இவ்வளோ நாள் அவர் விளையாடுவாரு, ஆனா விக்கெட் கீப்பிங்கா ஆட மாட்டாரு, பேட்ஸ்மேனா ஆட போறாரு, ஒரு இம்பாக்ட் பிளேயரா, அண்ட் அவர் கேப்டனும் கிடையாதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கங்குலி முதற்கொண்டாதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ இன்னைக்கு வர்ற நியூஸ் படி NOC கொடுக்கப்படலை அவருக்கு, NCA வந்து NOC கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க, அதனால அவர் இந்த சீசனே மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவருக்கு பெரிய அடிங்க உடம்பு ஃபுல்லா, அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகி வர்றதுங்கிறதே பெரிய விஷயம் தான். மேபி ஹோப்ஃபுல்லி ஒரு கொஞ்சம் மேட்சஸ் விளையாண்டாரு அப்படின்னா நல்லா இருக்கும் இந்தியன் டீமுக்கும் சரி DC சரி. அதுக்கடுத்தபடியா டேவிட் வார்னர் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ராயின் இன்ஜூரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா அவர் டெஃபினெட்லி விளையாண்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது, ஏன்னா அவர் தான் கேப்டன். அண்ட் அவரும் வந்து ஃபிட் ஆயிடுவாரு ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அடுத்தபடியா RCB சைடு வந்தோம் அப்படின்னா ரீஸ் டாப்லி வந்து ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் அவர் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லேருந்தே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன கதைங்கிறத இதுவாக சொல்கிறேன். ரீஸ் டாப்லி ஃபஸ்ட்டு நான் எனக்கு வந்து ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாரு. ஸோ அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்லாம் தேடப்பட்டுச்சு, ஆனால் ஒரு டைமுக்கு மேலே இல்லை நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த ஒரு இது அங்கே போய்கிட்டு இருக்கு, ஆனால் அவர் கம்ப்ளீட்டாக வந்துருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே, அடுத்து ரஜத் பட்டீரார் அவருக்கு வந்து லெஃப்ட் ஆங்கிள் இன்ஜூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அவரோட ரிட்டர்ன் டேட்டோ அன்னோனா தான் வந்து பாத்தீங்க அப்படினா இருக்கு. ஏனா ரீசன்ட்டா இந்தியா ஆடிட்டு இருந்தாரு, அங்க ஏதோ समथिंग இன்ஜூரினால தான் அந்த கடைசி மேட்சே ஆடல அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவர் வந்து கம்ப்ளீட்டா ஃபார்ம்ல இல்ல, அதுவும் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல, பட் ஆனா அவர் ஒரு இன்ஜூரிங்கற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன கதை அப்படிங்கிறது வந்து தெரியல. இதுதான் 10 டீமோட இன்ஜூரி லிஸ்ட் நான் சொல்லிட்டேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா மேக்ஸिमम நிறைய பிளேயர்ஸ் வர போறாங்க, ஒரு சில பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மென்ட் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் முக்கியமா முகமது சமி டெவான் கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம வந்து பார்க்கணும். அது கூடிய விரைவில் அறிவிச்சாங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ வரும். ஸோ நீங்கள் இந்த IPL 2024க்கு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கீங்க அண்ட் எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.